அந்த படத்தில் ஒரு ஷாட்டு அன்னியனாக இருப்பார், அம்பியாக இருப்பார், ரெமோவாக இருப்பார், ரைட். இது மூணும் மாறி மாறி வரும். சங்கர் சார் வந்து இந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்கிறவே, ஆனால் ஒரே ஷாட்டாக இருக்கணும், அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேமரா கட்டிட்டு, அதாவது கேமரா நான் கட்டிக்கிட்டு, ஸோ ஆர்டிஸ்ட்டு ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி போகலாமா? அப்படி போனால் பண்ண முடியாதே, நம்ம கீழே இருந்து திரும்ப மேலே வரணுமே. சரி என்ன பண்ணலாம், நான் சொல்லிட்டேன் அவர் கான்ஃபிடண்ட்டாக, பண்ண முடியுமில்ல, பண்ணலாம் சார் எடுத்தேன். அவர் அதை பற்றி யோசிக்க, எந்த டெக்னிக்கை பற்றினா யோசிக்கவே மாட்டார், பண்ணு கான்ஃபிடண்ட்டாக சொல்லிட்டார். அவர் சீனை எழுதிட்டார். நான் என்ன ஆப்ஷனு, ஸ்மால் கேமரா இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹேண்டிகேம், நமக்கு விஷன் தான் முக்கியம், நம்ம எதில் ஷூட் பண்ணுறோங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, அந்த எமோஷன் அந்த ட்ராமா ஒர்க் ஆகுதா அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். அது வந்து ஹை குவாலிட்டியா லோ குவாலிட்டியா அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு தோணுச்சு. அப்போது விக்ரம் சார் கீழே இருக்கும்போது இந்த கேமராவை நான் ஆப்போசிட்லேருந்து தலைகீழ இப்படி பிடிச்சிக்குவேன், அவர் மேலே வரும்போது அதே ஸ்பீடில் கீழே திரும்பி எக்கேன்னு கையை மாற்றிக்கிட்டு திரும்ப டர்ன் லைக் திஸ் நம்ம அந்த சீன் அப்படி பண்ணேன். அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு சீனிங், ஆண்டமான விஷயங்கள் இருந்தாலும் எனக்கு அந்த ஷாட்டு வந்து ஒரு முக்கியமான ஷாட்டு, மெமரபிள் ஷாட். அது எவ்வளோ டேக் எடுத்தீங்க? ஒரே டேக் தான், ஒரே டேக் தான். ஆமாம், சங்கர் சார் நிறைய டேக் எடுக்க மாட்டார், விக்ரமும் நிறையா டேக் வாங்க.